இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹலோ விவர்ஸ் இஸ்லாமியர்களின் புனித மாதமான ரமலான் மாதம் கருதப்படுகிறது இந்த ரமலான் மாதம் இஸ்லாமியர்களுக்கு சுய ஒழுக்கத்தை கடைபிடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல இந்த மாதம் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கொண்டு செல்வதற்கான வாய்ப்பை தருகிறது கொளுத்தும் கோடையுடன் கொரோனா வைரஸின் கோரப்பிடியில் சிக்கி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் ரமலான் நோன்பை இஸ்லாமியர்கள் கடைபிடிக்கும் போது சரியான உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடுவதும் மிகவும் முக்கியம் இதன் மூலம் நாள் முழுவதும் உற்சாகமாக இருக்கலாம் ஷெர்ரி காலம் என்பது பஜார் தொழுகைக்கு முன் விடியற் உணவு காலமாகும் ஊட்டச்சத்து நிறைந்த உணவை உடலுக்கு முழு ஊட்டச்சத்து கிடைத்து நாள் முழுவதும் உணவின்றி உடலுக்கு தேவையான ஆற்றல் கிடைக்கும் நிபுணர்களின் கூற்றுப்படி உங்கள் உடல்நலம் மற்றும் காலை உணவு திட்டங்களை சரி செய்வதற்கு ரமலான் ஒரு சிறந்த காலம் இந்த காலத்தில் உண்ணாவிரதம் இருக்கும் நபர்கள் சற்று மந்தமாக அல்லது மலச்சிக்கலை சந்திக்கக்கூடும் பலருக்கு தலைவலி அல்லது குறைந்த இரத்த அழுத்தம் போன்ற ஆரோக்கிய பிரச்சனைகளையும் சந்திப்பார்கள் இப்படி ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் ஷெர்ரி காலத்தில் சரியான ஊட்டச்சத்து இருந்த உணவுகளை உண்ணாதிருப்பதுதான் ஆகவே ஷெர்ரி காலத்தில் வெவ்வேறு உணவுகள் அடங்கிய சமச்சீரான உணவுகளை தேர்ந்தெடுப்பது என்பது மிகவும் முக்கியம் அதாவது ஷெர்ரியின் முக்கியத்துவம் என்றால் அதன் மத காரணங்களுக்காக முக்கியத்துவம் பெறுவது மட்டுமல்லாமல் இது மிகவும் முக்கியமானது ஏனென்றால் பன்னிரண்டு மணி நேரம் உணவு மற்றும் நீர் இல்லாமல் உண்ணாவிரதம் மேற்கொள்கிறார்கள் எனவே ஷெர்ரி காலத்தில் நல்ல ஊட்டச்சத்துகள் மற்றும் நீர்ச்சத்து நிறைந்த உணவுகளை உண்ண வேண்டியது அவசியம் காம்ப்ளக்ஸ் கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவுகளான பிரெட் சாதம் உருளைக்கிழங்கு போன்றவை செரிமானத்திற்கு நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளும் மற்றும் நாள் முழுவதும் ஆற்றல் அளவை நீடித்து வைத்திருக்கும் இருப்பினும் உணவில் அளவுக்கு அதிகமாக காரம் சேர்ப்பதை தவிர்த்து விடுங்கள் ஏனெனில் கார உணவுகள் அஜீரண கோளாறு மற்றும் நெஞ்செரிச்சலை உண்டாக்கலாம் நாச்சத்துள்ள உணவுகள் நீண்ட நேரம் பசி எடுக்காமல் நிரப்புவதோடு மலச்சிக்கலை தடுக்கவும் உதவும் ஆகவே நாச்சத்து நிரம்பிய பழங்களான ஆப்பிள் வாழைப்பழம் ஆப்ரிகாட் போன்ற பழங்களையும் செர்ரி உணவின் போது சேர்த்து கொள்ளுங்கள் பழங்கள் மட்டுமின்றி முழு தானியங்களான கொண்டை கடலை பார்லி மற்றும் ஓட்ஸ் போன்றவையும் சேர்த்துக்கொள்வது நல்லது இவற்றில் மற்ற ஊட்டச்சத்துகளும் நிரம்பியுள்ளன உண்ணும் உணவில் புரோட்டீன் இருக்க வேண்டியது அவசியம் இது மிகவும் அத்தியாவசியமான ஊட்டச்சத்து நிபுணர்களின் கூற்றுப்படி உடல் உழைப்பில்லாத வாழ்க்கை முறையை வாழும் சராசரி மனிதனின் உடலுக்கு ஒன்று புள்ளி இரண்டு கிலோகிராம் உணவு தேவைப்படுகிறது மற்றும் கொழுப்பு அதிகரிப்பை குறைக்க முயற்சிப்பவர்களாக இருந்தால் மூன்று புள்ளி மூணு கிராம் தேவை ஆகவே புரோட்டீன் நிறைந்த உணவுகளான பால் முட்டை சிக்கன் மட்டன் தயிர் மற்றும் பருப்பு வகைகள் போன்றவற்றை அதிகம் உண்ணவும் நட்ஸ் விதைகள் போன்றவை நீண்ட நேரம் வயிற்றை நிரப்பி வைத்திருப்பதோடு உணவின் மீதுள்ள ஆவலை குறைக்கும் ஆகவே இவற்றை சில பழங்கள் மற்றும் சாலட்களுடன் சேர்ந்து உட்கொள்ளலாம் மேலும் இந்த வகை உணவுகள் ஒரு முழு உணவாக இருப்பதோடு தாமதமாக செரிமானமாகும் மற்றும் நாள் முழுவதும் ஆற்றலுடன் இருக்கவும் உதவும் ரமலான் நோம்பு கோடை காலத்தில் என்பதால் பனிரெண்டு மணி நேரம் நீர் அருந்தாமல் இருப்பது என்பது ஆரோக்கியத்திற்கே ஆபத்தானது இருப்பினும் நோம்பு ஆரம்பிப்பதற்கு முன் உண்ணும் செர்ரி உணவின் போது நல்ல உள்ள உணவுகளை தேர்ந்தெடுத்து உண்ண வேண்டும் மேலும் காஃபி டீ போன்றவை காஃபைன் அதிகம் நிறைந்த பானங்களை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் கேஃபைன் உடலில் இருந்து அதிக நீரை இழக்க செய்யும் அதே சமயம் ஒரே வேளையில் அதிக நீரை குடிப்பதையும் தவிர்க்க வேண்டும் நீர் அதிகம் குடிப்பதற்கு மாற்றாக உள்ள உணவுப் பொருட்களான வெள்ளரிக்காய் அன்னாசிப்பழம் தக்காளி ஆரஞ்சு தர்பூசணி மூலாம்பழம் வெங்காயம் போன்றவற்றை அதிகம் சேர்க்கலாம் மேலும் இளநீரையும் குடிக்கலாம் இதில் எலக்ட்ரோலைட்டுகள் அதிகம் இவ்வாறாக அதிகம் சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ